புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட சந்தைப்பேட்டை அருகே தொண்டமான் நகர் அங்கன்வாடி மையத்தில் மதிய உணவு சாப்பிட்டு 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளதால் சுகாதாரத்துறையினர் அக்குழந்தைகளுக்கு தற்போது சிகிச்சை அளித்து வருகிறார்கள். தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மதியம் சமைக்கப்பட்ட உணவை ஆய்வு செய்து வருகிறார்கள். இதுபற்றி விரிவான தகவல் எதிர்காத்திருக்கிறார் செய்தியாளர் ஷேக். ஷேக், என்ன காரணங்களுக்காக குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது, என்ன காரணம் சொல்லப்படுது அங்க? புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட சந்தப்பேட்டை அருகே தொண்டைமான் நகரில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தில் அந்த தொண்டைமான் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 36 குழந்தைகள் அந்த மையத்தில் பாடம் கற்று வருகின்றனர். இந்நிலையில் இன்று மதியம் மதிய உணவு அவர்களுக்கு சத்துணவு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த சத்துணவை சாப்பிட்ட குழந்தைகளுக்கு அடுத்தடுத்தபடியாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தொடர்ந்து வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் அந்த அங்கன்வாடி மையத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பதட்டமடைந்து அவரோட பெற்றோர்களுக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த தகவல் எடுத்து பெற்றோர்களும் அந்த அங்கன்வாடி மையத்தில் குவிய தொடங்கினர். இதற்கு அடுத்தபடியாக சுகாதாரத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்ததால் அங்கன்வாடி தொண்டைமாநகர் அங்கன்வாடி மையத்திற்கு வந்த சுகாதாரத்துறையினர் குழந்தைகளை பரிசோதனை செய்தனர். அப்பொழுது அவருக்கு அந்த உணவு சாப்பிட்ட குழந்தைகள் 36 பேரில் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையினர் அவருக்கு குழந்தைகளை சோதனை செய்த பிறகு தற்பொழுது மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தற்பொழுது அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது குழந்தைகளை பரிசோதனை செய்த மருத்துவர் குழந்தைகள் அனைவரும் நலமாக உள்ளதாகவும் வயிற்றுப்போக்கு மட்டுமே ஏற்பட்டுள்ளதாகவும் பெற்றோர்களிடம் தெரிவித்து வருகின்றனர். இதனையடுத்து குழந்தைகளுக்கு எதனால் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது, உணவு காரணமாக ஏற்பட்டதா என்பது குறித்து உணவு பாதுகாப்பு துறையினர் தற்பொழுது அந்த அங்கன்வாடி மையத்தில் சமைக்கப்பட்ட உணவை ஆய்வு செய்து வருகின்றனர். அந்த உணவில் வந்து உணவுனால் வந்து ஏற்பட்ட பிரச்சனை அல்லது வேற ஏதும் காரணமா என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து வந்து ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தை அந்த சமைக்கப்பட்ட உணவில் பூச்சி உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் விழுந்ததால் தான் இந்த வயிற்றுப்போக்கு குழந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர். தற்பொழுது பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அனைவரும் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைவரும் நலமுடன் உள்ளனர். இந்த சம்பவம் புதுக்கோட்டையில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.